ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.1, அதாவது எக்ஸஸ் 4.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸினுடைய அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன் நம்ம போடலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைன் எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு என் பை அப்படின்னு கொடுக்கும்போது ஜீரோ ஆகுங்க. இந்த என் அப்படின்றது பார்த்திங்கன்னா இசட். இசட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ ஷுட் பி அன் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முழுக்கள் ஜீரோ கொடுக்கலாம், ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் கொடுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் டூ கொடுக்கலாம், இப்படி என்னன்னாலும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைனஸ் டென்லேருந்து ப்ளஸ் டென் பை அப்படி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பை சச் தட் n இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒன் அப்படியே போயிட்டு ப்ளஸ்ஸாக மைனஸ் என்ன கொடுக்கலாம்னா டென். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, இப்போது நம்ம கொஸ்டின் நம்பர் டூ கொடுக்கலாம். டூக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் டூவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு சைன் எக்ஸ் எப்போல்லாம் மைனஸ் ஒன் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொன்னால் சைன் மைனஸ் பை பை டூ அப்படின்னு கொடுத்தாலும் வருங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சைன் த்ரீ பை பை டூ அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு வருங்க. ஓகே, அப்போது இந்த சைன் பை பை டூ, சைன் த்ரீ பை த்ரீ பை பை டூ, இது ரெண்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. த்ரீ பை பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ இட்ஸ் நத்திங் பட் என்ன, உங்களுக்கு த்ரீ பை பை டூ ப்ளஸ் பை பை டூ, அப்போது உங்களுக்கு ஃபோர் பை பை டூ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது ஒரு த்ரீ பை பை டூ நம்ம என்ன பண்ணிகிட்டே போனோம்னா ஃபோர் பை பை டூ ஆட் பண்ண ஆட் பண்ண நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அப்போது எனக்கு எக்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பை பை டூ. இப்போ நீங்கள் என்னுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் ஃபைவ் பை டூ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. எனக்கு ஒன் கொடுத்து பாருங்கள், ஃபோர் ஒன்ஸாக ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னா த்ரீ, அப்போ த்ரீ ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கான தேவையான ஆன்சர். ஆனால் உங்களுக்கு இந்த இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய இன்டர்வல் மைனஸ் எயிட் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் எயிட் ஃபைவ் வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போது மைனஸ் எயிட் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் எயிட் ஃபைவ் வரையும் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கலாம்னா ஜீரோவாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒன்னாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக மைனஸ் டூவாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக மைனஸ் த்ரீயும் இருக்கலாம். ஆனால் ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பை பை டூ அப்படின்னு எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைனோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா, தேங்க்யூ.